நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய டெக் இன்ஃபோ சேனலுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் தோன்ற இந்த பெல் பட்டன் செய்து கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க. ஆனால் ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கிறதுக்கு ஒரு தனி ஆப் இருக்கணும். இதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த ஆப் தேவை கிடையாது. அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஆப்பே இல்லாமல் எப்படி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எஸ்டி கார்டு இல்லை டிவைஸ் மேனேஜர் அதாவது ஸ்டோரேஜ், அதில் நீங்கள் ரெண்டுத்தில் எது வாட்ஸ்அப் சேவ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்புடைய எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் எதில் ஸ்டோர் ஆகிக்குதுன்னு அது அதை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மீடியாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றதை ஒரு ஃபோல்டர் நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது கிடையாது. ஆனால் இப்போ ஒரிஜினல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எதில் சேவ் ஆக போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் மேலே இருக்கிற அந்த மோர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுங்க. அந்த மோர் ஆப்ஷனில் ஷோ ஆட் அண்ட் ஃபைல்ஸ் அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாட் வச்சு ஒரு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னென்ன இருக்குது, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் அதை பார்த்து அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரெண்டு வீடியோவை நான் கப்பி பண்ணிட்டேன் சில வீடியோஸை நான் கப்பி பண்ணிட்டேன். அதை நான் எஸ்டி கார்டு இல்லை டிவைஸ் ஸ்டோரேஜ் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் போட்டுடுறேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த டாட்டில் இருக்க அதாவது ஷோ ஹைட் அண்ட் ஃபைல்ஸ்னு கொடுத்து அந்த டாட் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஃபைல்ஸு உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி வேறு ஃபோல்டரில் போட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் உடனே உங்களுடைய ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இது ரிலேட்டடான டவுட்ஸை கீழே கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.